அதிமுக பொதுக்குழு நடைபெறும் ஸ்ரீவாரூர் திருமண மண்டபத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ஆய்வு. பிரம்மாண்ட பந்தர்கள் அமைக்கும் பணிகளை நேரில் பார்வையிட்டனர். வருகிற 11ஆம் தேதி திட்டமிட்டபடி அதிமுக பொதுக்குழு கூடும் என முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் திட்டவட்டம். ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் குற்றச்சாட்டு. பதினொன்றாம் தேதி கூடும் அதிமுக பொதுக்குழுவில் அனைத்து அதிகாரமும் படைத்த பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கப்படும் என நத்தம் விஸ்வநாதன் திட்டவட்டம். அதிமுகவின் ஒற்றை தலைமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்படுவார் என்றும் அறிவிப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு அதிமுக ஆதரவு. திரௌபதி முர்முவுக்கு சால்வை அணிவித்து ஆதரவு தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. காலரா பாதித்து 2 பேர் உயிரிழப்பு. காரைக்காலில் 144 தடை உத்தரவை பிறப்பித்தது புதுச்சேரி அரசு. வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனின் சொந்த தொகுதியான அருப்புக்கோட்டையில் அதிகாலை முதலே சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்பனை. விடியா திமுக ஆட்சியில் தொடரும் அவலங்களால் மக்கள் முகம் சுழிப்பு. மயிலாடுதுறை திருச்சி ரயிலை சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயக்க வலியுறுத்தி ரயில் பயணிகள் நூதன போராட்டம். தலைகீழாக நின்று பயணிகள் போராடியதால் பரபரப்பு. திருவண்ணாமலை அருகே முகம் வீங்கி 10ஆம் வகுப்பு மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. முகத்தில் இருந்த கட்டியை ஊசியால் நீக்கிய ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார். திருவாரூர் அருகே அடுத்தடுத்து 2 கடைகளில் பூட்டை உடைத்து பொருட்கள் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ட்ரவுசர் கொள்ளைகளுக்கு வலைவீச்சு. கேரளாவில் தீவிரம் அடைந்தது பருவமழை. முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. விடியா திமுக ஆட்சியில் தொடரும் கந்துவட்டி தொல்லை. கள்ளக்குறிச்சி அருகே வீடியோ வெளியிட்டு இளைஞர் தற்கொலை. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் பட்டா கத்தியுடன் வந்து பொதுமக்களிடம் செல்போன்களை கேட்டு மிரட்டிய கும்பல். அதிகாலையில் நிகழ்ந்த அதிபயங்கர சம்பவத்தால் நடைபயிற்சிக்கு வந்தவர்கள் அலறி அடித்து ஓட்டம். விழுப்புரத்தில் மனைவியின் தங்கையை ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்ற கணவன். தங்கையை மீட்க காரின் முன்புறம் தொங்கியபடி சகோதரி பயணித்த பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மாமியாரை கட்டியால் அடித்துக் கொன்ற மருமகள் போலீசார் விசாரணைக்கு பயந்து தூக்கிட்டு தற்கொலை செய்ததால் பரபரப்பு. மேகமலையில் தொடரும் கனமழையால் சுருளி அருவிகள் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து 4 நாட்களே ஆன பச்சிளம் பெண் குழந்தை கடத்த. மருத்துவமனையின் அனிச்சியமே காரணம் என பெற்றோர் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் இண்டிகோ நிறுவன விமானங்கள் தாமதம். மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் விளக்கம் கோரியது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை சபாநாயகராக பாஜகவின் ராகுல் நர்வேர்கர் தேர்வு. வாக்கெடுப்பில் 164 எம்எல்ஏக்கள் ஆதரவு, 107 பேர் எதிர்ப்பு. அமர்நாத் யாத்திரை செல்லும் வழித்தடத்தில் காற்றாற்று வெள்ளம். ஒரே இரவில் பாலங்களை அமைத்தது இந்திய ராணுவம். குஜராத் கலவரத்தில் பிரதமர் மோடியை தொடர்புபடுத்தியதற்கு நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாஜக தேசிய செயற்குழு கூட்டத்தில் அமித்ஷா வலியுறுத்தல். சொப்பனா சுரேஷுக்கு கேரள குற்றப்பிரிவு போலீசார் நோட்டீஸ். 5ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி அறிவுறுத்தல். இந்திய பகுதிக்குள் ஊடுருவ காத்திருக்கும் 200 பயங்கரவாதிகள். உளவுத்துறை எச்சரிக்கையால் எல்லையில் கண்காணிப்பு அதிகரிப்பு.
உஸ்பெகிஸ்தான் காரகால் பாகிஸ்தான் பகுதியில் கலவரம் வெடித்தது. ஆகஸ்ட் 2 வரை அவசர நிலை அறிவிப்பு. கனமழை வெள்ளத்தில் தத்தளிக்கிறது சிட்னி நகரம். பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறும்படி மக்களுக்கு ஆஸ்திரேலிய அரசு உத்தரவு. ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள தளம் மீது உக்ரைன் படையினர் திடீர் தாக்குதல். அடுத்தடுத்து 30 ராக்கெட்டுகள் வீசப்பட்டதால் பதற்றம். ரஷ்யாவசம் வீழ்ந்தது மேலும் ஒரு மாகாணம். உக்ரைனின் லூகான்ஸ் மாகாணத்தை கைப்பற்றிவிட்டதாக அறிவிப்பு. மேலும் ஒரு வசதியை அறிமுகப்படுத்தியது வாட்ஸ்அப். ஏற்கனவே அனுப்பிய செய்தியை அழிக்கும் நேரம் 2.5 நாட்களாக அதிகரிப்பு. சூரியனிடமிருந்து நாளை முதல் நெடுந்தோறும் விலகி செல்கிறது பூமி. 15 கோடி கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லும் என்பதால் குளிர் அதிகரிக்க வாய்ப்பு.